ஒரு பெரிய மைல்ஸ்டோன். தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா அல்லது இந்தியாவில் இருக்கிற அத்தனை சினிமாவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு. நான்கு ஆண்டுகளில் 50 படங்கள். இவரை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான் வந்து அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாக இருந்தாலும் வேற யாராக இருந்தாலும் ரஜினி நடிப்பு நடிப்புன்னு ஏற்றுக்க மாட்டேன். ரஜினியை பற்றி விமர்சனம் பண்ணுறது நிறைய விமர்சனம்னா நிறைய பண்ணுவாங்க. அப்படி இருந்த கட்டத்தில் இவர் அவரை அதோட அழிச்சிடணும்னு தான் ட்ரை பண்ணாங்க. அதோட ரஜினியை வந்து ஓரம் கட்டிடணும். இந்த இதில் வந்து இவ்வளோ சம்பளத்தில் சம்பள விஷயத்தில் இவ்வளோ அடமண்ட்டாக இருக்காப்புல குறைக்க மாட்டேன்றப்பல எல்லாருக்கும் எதிராக அவர் பேசுகிறாரு. அதனால் வந்து அவரை முழுசாக சைக்கிளிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். வணக்கம் புத்தன். நம்ம சந்திச்சு ஒரு வாரம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேய் மழை பெருமழை. ஆமாம், இப்போதான் சென்னையே வடிஞ்சிருக்கு. ஆமாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி நம்ம பேசாத நாட்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். ஜெயிலர் காலத்தில் ஜெயிலர் வீடியோக்களே நம்ம பேசுனது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய 73வது பிறந்தநாள். ரஜினிகாந்த் வாழ்க்கையில் நடந்த அற்புத தருணங்கள், அவரை பற்றி நீங்கள் நிறையா தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த தருணங்களையும் அவருடைய அந்த பொன்னான நினைவுகளையும் நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் அனைத்து நாட்களிலும் வந்து நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அது அவருடைய அற்புதமான தருணங்கள் அப்படின்னா, அது முன்னே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ நடந்தது தான், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போ வந்து சுதாகர், விஎம் சுதாகர்னு சொல்லிட்டு அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்ற பொறுப்பாளர், அவர் வந்து உயிரோடு இருந்த டைம் அது. ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் இல்லையா. சொன்ன பிறகு பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணார். பத்திரிகையாளர்னா சினிமா பத்திரிகை இல்லை, ரெகுலரான அரசியல் பத்திரிகை. அவங்க தான் சுனாமிகள், அவங்கள சந்திக்கணும். ஏன்னா அவங்கள அவங்கக்கிட்ட அறிமுகமாகி அவங்க கூட அந்த சர்க்கிளில் பழகினா தான் நம்ம அரசியல் அந்த தினசரி கேள்வி பதில்ன்றது சுமூகமாக இருக்குன்றதுனால வந்து அவர் அந்த முடிவு பண்ணார். அப்போ முடிவு பண்ணிட்டு அவர்களை எல்லாம் அவர் சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது அங்கே இருக்கிற பல நிருபர்களை வந்து சுதாகர் சாருக்கும் தெரியல, அல்லது கூட இருந்த நிர்வாகிகளுக்கும் தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள இவங்க பார்த்ததே இல்லை. யார் பெரிய ஆளாக இருப்பாங்க தெரியாது. இப்போ நான் வந்து இந்த 30 ஆண்டுகளாக வந்து இந்த அரசியல்லையும் இருக்கு, சினிமாவிலையும் வந்து நம்ம பழகிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். 90களில் ஆரம்பித்தது நம்மளுடைய பயணம். அந்த டைம் முழுக்க முழுக்க நான் அரசியல், தமாக அதிமுக திமுக இந்த 3 பீட்டையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே அந்த பீட்டில் இருந்தவங்க, செக்ரட்டேரியட்டில் இருந்தவங்க அவங்க தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒருத்தர் இவங்க சார்னு சொல்லிட்டு நான் சுதாகருக்கு சொல்கிறேன். சார் ரஜினி சாருக்கு நான் சொல்ல, சுதாகருக்கு சொல்கிறேன். அவர் பார்த்துனே இருந்தார். இது என்ன நீ வேறு எனக்கு சொல்லணும், முன்னாடி வந்து நீயே இல்லை, நீயே அவருக்கு சொல்லு அப்படின்ட்டார். ரஜினி சாருக்குன்னு ஒருத்தரை இவங்க இந்த பத்திரிகை சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ டெல்லியிலேருந்து ஒரு நிருபர், அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட தலைமை நிருபர், அவர் வந்து கால் பண்ணுறார். எனக்கு கால் பண்ணி சுதாகர் சார் நம்பர் கேட்டார். ஐயோ நான் இந்த மாதிரி இதில் இருக்கேன், இப்போ நான் பேச முடியாது அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் இவரோட நம்பரை. உடனே சுதாகருக்கு அவர் திரும்ப கூப்பிடுறார், என் பேரை ரெஃபர் பண்ணிவிட்டு இவர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, எனக்கு இந்தந்த தகவல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்குள்ளே இந்த சந்திப்பு முடிஞ்சிருச்சு. வெளியே என்னை கூப்பிட்டாரு சுதாகர். எப்போ ஏதோ என் நம்பர் யாருக்கோ கொடுத்தியா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், இப்போ தான் கேட்டார், நான் கொடுத்தேன், சாரை பற்றி தான் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் வாயில் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். என்ன அவர் உடனே அவருக்கு சொல்கிறாரு, ஏங்க இதை எதுக்கு என்ன கேட்குறீங்க, அவர்கிட்டே கேட்டிருந்தால் நிறைய சொல்லிட்டுருப்பார். அவர் சொல்கிறது ஒன்று நான் சொன்னே போட்டுக்கோங்க, இல்லை ரஜினி சார் சொன்னார்னே போட்டுக்கோங்க, ஒரு தப்பும் உங்களை வந்து யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. பெரிய நம்பிக்கையாக இருக்குது எனக்கு உண்மையில், திக்குன்னுச்சு. ஏன்னா என்றைக்குமே வந்து அந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ரஜினி சார் சைட்லேருந்து அவ்வளோ லிபரலாக ஒரு விஷயத்த சொல்லிட மாட்டாங்க. இது சுதாகர் சார் சொல்லிவிட்டு என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் தலைவர் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவர் சொன்னேன், இப்போ வந்து இதை டீட்டெயிலாக பேச முடியாது, நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் கழித்து திரும்ப ஒரு ஃபோன் பண்ணி நான் சொன்னதை வச்சு ஒரு முழு பக்கத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. அந்த கட்டுரை என்னென்னா, அவரே ரஜினிகிட்ட பேசின மாதிரி, அவரே சுதாகர் சார்கிட்ட பேசின மாதிரி தான் அந்த கட்டுரை அமைஞ்சது. ஆனால் சொன்னது நீங்கள் தகவல், இது வந்து நினைக்கும் போது எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்தது இந்த நேரத்தில். ஏன்னா நீ நிறைய நம்மளே நம்ம ரெண்டு பேருமே பேசிட்டாங்க ரஜினி 50
அந்த வரிசையில் நிறைய படங்களை பற்றி அவரோட இது ஒரு செல்ஃப் புலோங்கிற மாதிரி இல்லை, நமக்கு அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி ஒன்று கொடுத்தாரு, ஒரு அங்கீகாரம் சார். ஆமாம், அதுக்காக இதை சொன்னேன். ரஜினி சார் வந்து 74 சென்னைக்கு வர்றாரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிக்கிறாரு, நடிப்பு பயிற்சி முடிக்கிறாரு. முடித்த பிறகு கேபி சாரை பார்க்குறாரு. பார்த்த கணத்திலே வந்து அவர் இவரை வந்து இவருக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக தரணுன்றதை முடிவு பண்ணிடுறாரு. இன்ஸ்டியூட்டில் பார்க்கும்போதே முடிவு பண்ணுறாரு. அவரை வந்து பார்க்குறாரு. பார்த்த பிறகு அவர் பேசுகிற தமிழை கவனிச்சுட்டு தமிழை மட்டும் சரி பண்ணிக்க, உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கிறேன் பாருன்றார். அவருக்கு ரஜினி சாருக்கு வந்து என்னென்னா இது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் பாலச்சந்தருக்கு வந்து அந்த உள்ளுணர்வு சொல்லுது, இவர் வந்து எங்கேயோ வருவார், மிகப்பெரிய டேலண்டாக வருவார். இல்லை அந்த ஸ்டில்லே வந்து ஒரு ஃபியூச்சரை சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் முத படத்தில் பாருங்கள், அந்த கேட்டை திறந்துட்டு வர்ற அந்த இதை பார்க்கும்போதே நமக்கு இவர் ஏதோ வேற ஒரு சாதனை நிகழ்த்த போகிறாருங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு வந்து அவுட்லுக் அந்த பத்திரிக்கை வந்து ரஜினியை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அந்த சின்ன ரோல் தானே, ஒரு 10 நிமிஷம் கூட வரமாட்டார். இருந்தும் கூட இவரை வந்து ஹைலி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரஜினிகாந்த்ன்ற இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இவரோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜிகிதண்டா டபுள் எக்ஸ்ல சொல்லுவாங்க, ரஜினின்னு கருப்பான ஒரு ஹீரோ வந்து கலக்க போகிறாரு, உலையெல்லாம் ஓட ஓட போகிறான்டா ஒரு சொல்கிறாங்களா, அது உண்மையில் நடந்தது தான். அப்படியே அந்த முத படத்தில் அது ஒரு இனிய ஒரு தருணம், அது ஆரம்பிக்குது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 4 ஆண்டுகளில் 50 படங்கள் முடிக்கிறார் ரஜினிகாந்த். ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தமிழ் சினிமா, இந்தி சினிமா அல்லது இந்தியாவில் இருக்கிற அத்தனை சினிமாவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு. 4 ஆண்டுகளில் 50 படங்கள், மிகப்பெரிய கேள்விப்படுறேன் இந்த தகவல். ஆமாம், அதுலேயும் வந்து நம்ம சொன்னோம்ல 78 ஆண்டு மட்டுமே 21 படம் பண்ணுறாரு. அந்த அந்த மாதிரியான ஒரு அசுர உழைப்புங்கிறது, ஏன்னா அவருக்கு வந்து அவர் அடைந்த அந்த அவர் பட்ட அனுபவங்கள் அப்படி, பட்ட அவமானங்கள் அப்படி, எப்படியாவது மேலே வந்து நின்றுருண்டா, இந்த சென்னையில் நமக்குன்னு ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும், நமக்கு செட்டில் ஆகணும், இதுதான் அவருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளில் ஓயாமல் உழைச்சது தான் அந்த 50 படங்கள் 4 ஆண்டுகளில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 79 அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இப்படி அயராது அந்த உழைப்பால் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்ட பிறகு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அன்னைக்கு சிஎம் இருந்த எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே வந்து அக்கறையோடு வந்து விசாரித்து அவரை வந்து எப்படியாவது திரும்ப இந்த சினிமாவை கொடுக்கணும் அப்படின்னு அவரை வந்து ரெடி பண்ணி சினிமாவுக்கு திரும்ப வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் பில்லான்னு ஒரு படம் நடிக்கிறார். இந்த கம்பேக், அவரோட கம்பேக் பில்லான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் வந்து இதை வந்து ஞாபகப்படுத்துகிற அவருடைய வாழ்க்கையை அப்படியே சொல்கிற மாதிரி கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதியிருப்பார். நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேருண்டு, என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க, இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு தான் அந்த பாட்டு. அவரை பற்றி விமர்சனங்கள், அவரை பற்றி என்ன நடந்தது, கேரியர் அப்படியே சொல்லிட்டு. ஆமாம், அதிலே அந்த பாட்டிலே ஒரு ஒரு பல்லவி முழுக்க இதையே வந்து அவர் நேரடியாகவே சொல்லுவார். 4 படி மேலே போனால் நல்லவனை விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரை சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க, யார் சொல்லி என்ன பண்ண, நானும் இப்போ நல்லா இருக்கேன், உங்களுக்கும் இப்போ சொல்கிற பின்னாடி பார்க்காத முன்னேறு முன்னேறுன்னு சொல்லுவார். ரஜினியோட வாழ்க்கை வரலாறே தான் இந்த பாடல்ல, அந்த பாடல்ல அந்த ஒரு பல்லவியில் எல்லாமே அடங்கி போயிடுது. அந்த படம் வந்து அவர் கண்ணதாசன் வந்து அதை அந்த கவிஞர் வாக்கு எனக்கும் பொய்க்காதுனாங்கல்ல, கண்ணதாசன் எழுதின அந்த நேரமும் என்னமோ அந்த படம் வந்து பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமா வரலாற்றுல. நீங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல கூட பார்க்காத வெற்றியே அந்த படம் பதிவு. இந்த மை நேம் இஸ் பில்லாங்கிற பாட்டே பயங்கர இது, அதுவும் அவர்தான் கண்ணதாசன் தான் அந்த பாட்டம். அந்த பார்க்காத ஊர்ல அந்த மாதிரி வரும் அந்த வரி. ஆமா, இப்போ நீங்க இது இந்த இந்த பில்லாவுக்கு முன்னாடி பல நல்ல படங்கள் ரஜினி வந்து நடிச்சிருக்காரு. நம்ம இப்போ அவர்கள் அல்லது அவளை பிடித்தான், இன்னும் நிறைய முள்ளும் மலர் அப்படி நிறைய படங்கள் அந்த போஸ்ட் அதாவது pre-80s பண்ணிட்டார். இந்த 80s இந்த படம் அடிச்சு அடியில் ரஜினிகாந்துக்கே புது டைமென்ஷன் கிடச்சிருச்சு. அவர் தான் வந்து தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத வசூல் சக்கரவர்த்திங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அந்த படத்தில் வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்குது அந்த படம். அந்த வெற்றி அப்படியே தொடருது முரட்டு காலை படத்தில், அது பயங்கர ஹிட். ரெண்டுமே வந்து ரஜினியை அப்படி உச்சத்துக்கு தூக்கின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பி பார்க்கவே அவருக்கு நேரம் இல்லை, பழசை திரும்பி பார்க்கணுமா அல்லது வேற எதையுமே வந்து யோசிப்பாக கொண்டாரில்ல, அப்படியே அவர் போயிட்டே இருக்கார். 82 இது 81 தில்லு முள்ளுன்னு ஒரு அருமையான நகைச்சுவை. அவர் வந்து எல்லா வகையான பாத்திரங்களையும் பண்ண முடியுங்கிறத அவருடைய குருநாதர் வந்து அழுத்தம் திருத்தமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அப்போ 82 ஒரு படம்,
தங்க மகன் அப்படின்னு ஒரு படம். நீங்கள் அந்த அந்த டைமில் வந்து இவர் கமல்ஹாசனோட படம் தூங்காதே தம்பி தூங்காதே ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் அது வந்து இங்கே இந்த மாதிரி பேப்பரில் அல்லது மீடியாவில் தான் அந்த மாதிரியான பேர். உண்மையில் வந்து மிகப்பெரிய வெற்றி எந்த படம் எடுக்குதுன்னா அந்த தங்க மகன் ஒரு படம். கிட்டத்தட்ட 300 நாள் ஓடுது அந்த படம். அத்தனை சாதாரண ஒரு ஒரு மசாலா கதைன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண கதை தான். அவர் ஏ ஜெகநாதன் சொல்லி இதயக்கணியெல்லாம் எடுத்தார்ல, ரஜினியை வச்சு மூன்று முகம் பண்ணார். அவர் பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படம். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒன்று புரியுது, அதாவது நீங்கள் இப்போ பெருசாக வந்து நடிக்கிறேன் பாரு, நான் எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிக்கிறது ஒரு வகை, இவன் நடிக்கிறானா இல்லையான்னு தெரியாத மாதிரியே வந்து வந்து போகிறது ஒரு வகை. அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டர் தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு போகிறது ஒரு வகை. அந்த படத்தில் ரஜினி அதை தான் பண்ணியிருப்பார். எல்லாரும் மசாலா போடனாங்க, ஆனால் அது எல்லாருக்குமே அப்படி வசூல் அள்ளி கொடுத்துச்சு அந்த படம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 84, 83 நிறைய படங்களை பற்றி நிறைய நிறைய நம்ம பேசிட்டோம். முக்கியமான படங்கள் நம்ம பேசலாம். அதில் நல்லவனுக்கு நல்லவன் ஒரு படம், அப்புறம் தம்பிக்கு எந்த ஊர்னு ஒரு படம், ரெண்டு இரண்டு வேறு வகையான ஒரு பரிமாணத்தை காட்டின படம் அது. தம்பிக்கு எந்த ஊரில் பார்த்தா முழுக்க முழுக்க வந்து காமெடி, அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லவன் நலன் பார்த்தா ஒரு சிவாஜி ரேஞ்சுக்கான ஒரு நடிப்பை தர வேண்டிய ஒரு படம், அதுலேயும் வந்து அவர் அதை பண்ணிப்பார். இதில் வந்து எல்லாருமே எப்படின்னா இவரை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான் வந்து அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாக இருக்கட்டும் அல்லது வேற யாராக இருந்தாலும் ரஜினி நடிப்பு நடிப்புன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ரஜினியை பற்றி விமர்சனம் பண்ணுறது மாதிரி விமர்சனம்னா நிறைய பண்ணுவாங்க. அப்படி இருந்த கட்டத்தில் இவர் நகைச்சுவையில் அடித்து தூள் கலப்பு தந்த படம். இந்த பக்கம் வந்து நல்லவனுங்களானாலும் அது ஒரு குடும்ப பங்கான படம், பார்த்தவெல்லாம் வந்து அப்படியே கண் கலங்கி அப்படி வெளியே வரா, அப்படி ஒரு நிறைவான ஒரு நடிப்பு. இரண்டு வகையான பரிமாணங்கள் ரெண்டுத்தையும் ஒரே வருஷத்திலே பண்ணுறாரு. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லா படமும் அது. இப்படி நிறைய 80களில் வந்து எல்லாமே வந்து அவர் படம் எல்லாமே பெரிய வசூல் கொடுத்த படம் தான். யாருக்குமே ஒரு இதால் தான் ரஜினியோட தோல்வி படம் கூட நல்ல லாபம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமைந்த அந்த 10 வருஷம் அது. 80 வந்து 90 வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய 90களுக்கு பிறகு தான் அந்த அரசியல் அந்த இதெல்லாம் பேச்செல்லாம் தொடங்குது பெருசாக. ஆமாம், 90க்கு அப்புறம் தான் அது, 91க்கு அப்புறம் தான் அது அது ஆரம்பிக்குது. 91 தளபதி ரிலீஸ் ஆகுது. தளபதி வந்து ஒரு ட்ரூ பான் இண்டியன் படம்னு சொல்லலாம் அந்த அந்த காலத்துக்கு. ஏன்னா எல்லா வகையான நீங்கள் ரஜினி சார் அண்ட் மம்முட்டி, அப்புறம் வில்லனா வந்து யார் அம்பரீஷ் பூரியை நடிக்க வச்சுருந்தாங்க ஹிந்தியில். அதே போலே தளபதி அந்த சிக்னேச்சர் சாங்னு சொல்கிறல்ல ராக்கம்மா கேந்துட்டு, அதுக்கு ஆடினது வந்து ஒரு ஹிந்தி நடிகை தான். அதே போல் சோபனா அவங்க வந்து மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு இது தமிழ் நடித்தாங்க, அது பானுப்பிரியா அப்போவே அது ஹிந்தியில் நடித்தாங்க. அதனால் ட்ரூ பான் இண்டியன் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாங்ஸு எல்லாமே வந்து அதில் அட்டகாசமாக வந்து ரஜினியோட அடுத்த பரிமாணம் அந்த படம். ஒரு நவீனமான ஒரு உலகத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அது. ஆமாம், கலர் ஸ்டோனே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அந்த. இப்போ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த 80லேருந்து 90 வரைக்கும் டெக்னிக்கலாக பெருசாக வந்து மெனக்கெட மாட்டாங்க ரஜினி படத்துக்கு. கதை ரஜினி நடித்தா போதும், ஒரு நாயகி ஒரு இளையராஜா மியூசிக் இருந்தால் போதும், படம் சூப்பர் ஹிட்டு அப்படி போயின்னு இருந்தது. இந்த 90ல வந்து டெக்னிக்கலாகவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் அவர் படம்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த தளபதி, அப்புறம் பார்த்தா அண்ணாமலை. இன்றைக்கு வரைக்கும் நீ எவ்வளோ படம் ரஜினி படம் ஹிட் அடிச்சிருச்சு, இந்த அண்ணாமலைக்கு அப்புறம் எவ்வளோ படம் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த முத்து சிவாஜி ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அதிகப்படியான ரசிகர்கள் கேட்டது என்னென்னா அண்ணாமலையை ரீரிலீஸ் பண்ணுங்க, அதை டிஜிட்டல் பண்ணி அதை ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுத்த படம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, அன்னைக்கு வந்து சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லிட்டு அப்போ அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் வந்து விரும்பி அவருடைய மாளிகையில் திரையிடப்பட்ட படம் இந்த அண்ணாமலை. அந்த அளவுக்கு பார்க்குறவனை வந்து அப்படி எனர்ஜெட்டிக்காக வைக்கும் அந்த படம். அண்ணாமலைக்கு பிறகு ரஜினி படங்களோட பிஸ்னஸ் வேறு, ரஜினி படங்களுடைய ரேஞ்சே வேறு, ஆட்சியாளர்களை அலற விடுற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்தது அந்த அண்ணாமலைக்கு பிறகு தான். அரசியல்லையும் தீவிரமான ஒரு பேச்சு நடந்தது அதுக்கு பிறகு தானே. அண்ணாமலைக்கு பிறகு தான், அண்ணாமலைக்கு முன்னாடியே வந்து ரஜினியை வந்து சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு நிறைய தடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அண்ணாமலை டைமில் வந்து அவருடைய படத்து போஸ்டரை கூட ஒட்ட முடியாத அளவுக்கு வந்து ஆட்சியாளர்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் அவர் அந்த படத்தில் வசனமாக வைப்பார். அண்ணாமலை டைமில் தான் அவருடைய செல்வாக்கு என்னங்கிறத தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க.
லூக்கன்கார் நிறைய எவ்வரி குக்கிராமத்தில் கூட ரஜினிக்கு மன்றம் இருக்குது, ரஜினிக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்றத அன்றைய ஆட்சியர் அண்ணாமலைக்கு பிறகு தான் பாட்ஷா வருது. அண்ணாமலைக்கு பிறகு உழைப்பாளி வருது, வள்ளி வருது, ரொம்ப ட்ரெமெண்டஸ் இத்தனி கொடுத்து பிரேக்கிங்காக இருக்கு. ஆமாம் ஆமாம், அது மாதிரி விஷயங்களே பேசலாம் நம்ம. இந்த அதில் வந்து அண்ணாமலைக்கு பிறகு மிகப்பெரிய விஷயம் எதுன்னா இந்த உழைப்பாளி தான். ஏன் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறேன்னு சொன்னால், அவர் அதோட அழிச்சிடணும்னு தான் ட்ரை பண்ணாங்க. அதோட ரஜினியை வந்து ஓரம் கட்டிடணும். இன்னும் அந்த வந்து இவ்வளோ சம்பளத்தில் சம்பள விஷயத்தில் விட அடமெண்ட்டாக இருக்காப்புல, குறைக்க மாட்டேன்றாப்புல, எல்லாருக்கும் எதிராக அவர் பேசுகிறாரு. அதனால் வந்து அவரை முழுசாக சைக்கிளின் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுக்க இந்த செய்தியாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த அண்ணா வந்து உழைப்பாளி பற்றிய செய்தி, பேன், ரஜினிக்கு தடை, ரஜினிக்கு ரெட்டு, ரஜினி எந்திரிக்க முடியாது நிமிட்டு, ரஜினி படங்களை எந்த தியேட்டரும் போடக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தடையை உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. நீங்கள் வந்து நீங்கள் அண்ணாமலை வெற்றியை பேசுகிறோம், தளபதி வெற்றியை பேசுகிறோம், உழைப்பாளி வெற்றி பேசுகிற இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது, அதனால் பேசுகிறதில்ல. மிகப்பெரிய வெற்றி படம் உழைப்பாளி, லாபம்னா அது வந்து அப்படி குவிச்சுது லாபம் அது எல்லாருக்குமே. படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்போவே, அதாவது ஃபஸ்ட் ரன் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அவங்களுக்கு அது 10 மடங்கு லாபம் தருது. அப்படி ஒரு படம். பாட்ஷாவுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படம் அடுத்து என்ன வந்தது? பாட்ஷாவுக்கு பிறகு முத்து வந்தது. முத்துவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் சக்ஸஸ் தான். ஆனால் பாட்ஷா வந்து ஒரு ஃபியர்ஸ் ஆன ஒரு படம், அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த படம் மாதிரி. இந்த பக்கம் முத்து சாஃப்டான ஒரு படம், சாஃப்டான என்டர்டெயினர், அது மீண்டும் இங்கே வந்திருக்கு. ஆமாம். ஆனால் இந்த பாட்ஷாவை தூக்கி சாப்பிட்ற வெற்றிங்கிறது படையப்பா தான். படைப்பாங்கிறது தமிழ் சினிமாவோட மைல் கல் வசூலில் எல்லாத்துலேயுமே இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இப்போ அடுத்த பர்த்டேக்கு அந்த படத்தை கொண்டாடுறேன்னு சொல்லியிருக்காங்க, ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹிட் அந்த படம். வசூல்லாம் பிச்சு உதரிசி ரஜினியோட சொந்தப்படாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாபாவோட ஒரு தோல்வி. இதன் பிறகு வந்து அதாவது படையப்பா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ரஜினிக்கு வந்து அந்த திரையுலகத்தில் வந்து பெரிய ஒரு பிரேக்குன்னே இல்லை. 6 வருஷம் வந்து சாதாரணமாக ஒரு அமைதியான காலம் மாதிரி. ஆமாம், நிறைய போராட்டம். சரிவுன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது, சரிவு இல்லை. அவர் அரசியலில் கொஞ்சம் பற்றி பேச்சுவார்த்தைகள், பாமகவோட மோதல், இப்படி நிறைய, அதை நம்ம இன்னொரு இதில் பேசுவோம் தனியாக. இதன் பிறகு வந்து ஒரு அவ்வளோதான்டா ரஜினியோட சகாப்தம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லும்போது தான் சந்திரமுகி சைன் பண்ணுறாரு. ஆப்தமித்ரா படம் பார்க்குறாரு கன்னடத்தில். அது வந்து ஒரிஜினலாக மணிச்சித்திரத்தாழ்னு மலையாள படம். அதை வந்து கொஞ்சம் கன்னடத்துக்கு வந்து தமிழுக்கு வருது. தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டார் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இதை வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. சந்திரமுகி படைத்த சாதனை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து பீட் பண்ணல படம், எந்த படமும். அதிக நாட்கள் ஓடின படம் தான் கிட்டத்தட்ட 900 நாட்கள், 3 வருஷம் ஓடின படம் அது சாந்தி தியேட்டரில். இல்லை, அந்த படத்தோட வெற்றி வந்து சந்திரமுகி 2-ஐயே பாதிக்குது. ஆமாம், அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வராது. இல்லை, ஒரிஜினல் ஒரிஜினல் தான். ஆமாம், அது திரும்ப ரஜினியே நடிச்சிருந்தா கூட இந்த ரேஞ்ச் வராதுன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் சந்திரமுகி 2-க்கு அவர் வாய்ப்பே தரல. அதாவது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களை நீங்கள் சும்மா எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. 2, 3 போயினா பார்த்துக்கலாம், அது வாய்ப்பே இல்லை. எப்படி சந்திரமுகி, சந்திரமுகி வந்து ஆக்சுவலாக தமிழ் சினிமாவோட அந்த விதை வேற ஒரு இது அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகுது. அது அதனுடைய இன்னொரு இதுவாக தான் அடுத்த கட்டமாக பார்க்கணும். சிவாஜி தபாஸ். இது வந்து ரஜினியோட கேரியரில் அதிக சம்பளம் வாங்கினது அந்த படம் தான். கிட்டத்தட்ட 50 கோடி சம்பளம்னு வச்சுக்கோங்களா. அதில் வசூல்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் முதல் 100 கோடி படம் வந்தான் சிவாஜி தபாஸ். ஆமாம், இந்திய அளவில் 2வது 100 கோடி படம். சங்கரோட முதல் படம் இல்லை, சஜினியோட ரஜினி இணைகிற படம் தான் படம். அது அவரோட மைல் ஸ்டோனில் ஒன்று. உண்மையிலே இனிமையான தருணம்ன்றது, நீங்கள் இன்னைக்கு சிவாஜி படம் பார்த்தா கூட அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே தட்டுறது ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டைல் உள்பட எல்லாத்துலேயும் எல்லாம் சரி. நீங்கள் சங்கர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, இந்த காசை சுண்டுறது அது எல்லாமே வந்து அவர் ஒரிஜினலாக பண்ணது சார். அதே இந்த இதை ஃபிளிப் பண்ணுறது, இந்த கண்ணாடி, இந்த மொட்டத்தலை எல்லாமே வந்து அவர் பண்ணது தான் சார். இதில் எந்த கிம்மிக்ஸும் கிடையாது, எந்த கிராஃபிக்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருப்பார். அதே போல் அப்போது இந்த இதில் பாபாவில் இந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கான பிரச்சனைலாம் வந்ததால் அதோடு வந்து அவர் சிகரெட்டு இது எதில் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். அதன் பிறகு இந்த படத்தை அப்போ தான் சிகரெட் பார்த்து பபுள் கம் வந்து யூஸ் பண்ணுவார், இந்த சிகரெட் மாதிரி. அதில் நிறைய இது பண்ணார். அந்த படமும் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு படம் அமைஞ்சது. ரஜினிக்கும் அவர் கேரியரில் ஒரு இன்னொரு உச்சமாக அந்த படம் அமைஞ்சது. அந்த படத்துக்கு பிறகு இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து பெரிய அளவுக்கு போன படம்னு சொன்னால் இந்திரன் ரோபோ, அதை சொல்லலாம்.
அது தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படி எல்லா மொழிகளையும் பெரிய சயின்டிபிக்கான ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்தது அது. ஆமாம் ஆமாம், அதுக்காக ரஜினியுடைய வசனங்கள், சுஜாதா வசனம், அதுக்கு ரஜினியோட உழைப்பு வந்து அபாரம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மேக்கப்பு, அவர் மேக்கப் போட்டதெல்லாம் வந்து வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. பல ரசிகர்கள் வந்து அழுதுட்டாங்க அதை பார்த்து, என்ன தலைவா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களே. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மேக்கப் போடுறது அப்புறம் நடிக்கிறது கஷ்டப்படுறது இதையெல்லாம் ஒரு தனி விளம்பரமாகவே சொல்லிக்கிற உலகம் இது, சினிமா உலகம். ஆனால் இந்த மனிதர் வந்து 8 மணி நேரம் மேக்கப் போட்டு ஒரு தொட்டிக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்காருங்க, முகம் முழுக்க வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. இந்த கோலத்தில் வேறு யாருமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கிற நடிகர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ண மாட்டேன். ஆனால் ரஜினி அதை செஞ்சார். அந்த அதனாலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னெலாம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து தான் அந்த எந்திரம் பேஷன் இருக்குது சினிமாவில். ஆமாம், அவரோட பேஷன் சினிமா தான். அந்த படம் அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்தது. இவ்வளோ இந்திய அளவில் முதல் முறையாக 375 கோடி அப்படிங்கிற வசூலுக்கு வச்ச படம் அந்த எந்திரன் தான். அதன் பிறகு உடம்பு சரியில்லாம போச்சு, திருப்பி வந்தார், படங்கள் பண்ணார், கபாலி பெரிய வெற்றி, அதுக்கு அடுத்த படமாக அந்த 2.0 இந்த எந்திரனோட தொடர்ச்சியை பண்ணுறாரு. அவர் பொதுவாக எந்த படத்துக்கும் 2nd பாகம் பண்ண சம்மதிக்க மாட்டார், சங்கருக்காக தான் ஒத்துக்கிட்டார் அந்த படத்தை. அந்த 2.0 சாதனைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் 5 ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் வந்து யாராலும் பீட் பண்ண முடியாத சாதனையாக நிற்கிது. அது கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் வருமானம் அந்த படத்துக்கு வசூல். எல்லாருமே வந்து யுனானிமஸாக டிக்ளேர் பண்ணப்படாது, ஏன்னா ஹிந்தியில் பெரிய வசூல், கிட்டத்தட்ட 300 கோடி ஹிந்தியில் அந்த படத்துக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு 50 கண்ட்ரியில் ரிலீஸ் ஆச்சு, சைனாவில் மட்டுமே 50,000 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நம்புறீங்களா நீங்கள்? இது அபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸு லைக்காக கொடுத்தது. சைனாவில் மட்டும் 50,000 தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் இது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயிலர், அதுக்கு அடுத்த வசூலில் நிற்கிற படம் ஜெயிலர் தான். ஜெயிலரோட சாதனையே நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு சொல்ல பல பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் என்றைக்குமே உண்மை வந்து அப்படியே நிற்கும். உண்மையான வசூல், உண்மையான சாதனைகளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜெயிலர். ஜெயிலர் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், அதனால் இப்போ அடுத்த படம் வந்து அந்த 2.0 170 தலைவர் 170, அதுக்கான ஃபஸ்ட் லுக்கு இதெல்லாம் வந்து வரும்போது தெரியும் எப்படிப்பட்ட படம்னு. ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவாங்க, ரஜினி படத்தை முறியடிக்கணும்னா இன்னொரு ரஜினி படம் தான் வரணுமே தவிர வேறு யாரும் வர முடியாதுன்னு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பெருமையை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, அது இனியும் தொடரும் அப்படின்னு நம்பலாம். அவருக்கு நம்மளுடைய ஓஹெச் சினிமா குழுமத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.